ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பிரியாஸ் கிச்சன். பார்க்கலாம் சமைக்கலாம் யூடியூப் சேனலில் இன்றைக்கி கோதுமை போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கப் கோதுமை மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், உப்பு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா. ஒரு கப் கோதுமை மாவுன்னா அதே கப் அளவில் ஒரு கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதனால் டார்க் கலரான வெல்லம், ஒரு நல்ல பழமாக இருக்கிற வாழைப்பழம். இது நான் கையாலே தான் நல்லா மசிச்சு சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா கட்டி இல்லாமல் தேவைன்னா நீங்கள் வந்து மிக்சியில் கூட போ அடித்து எடுத்துக்கோங்க. இப்போது ரவை, உப்பு, பேக்கிங் சோடா இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க, கட்டி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் இந்த வெள்ளத்தோட தண்ணியே இதுக்கு தேவையான அளவு இருக்கும். தண்ணியே நான் சேர்க்கவே இல்லை இதுக்கு. இப்போ கோதுமை மாவை ஒரு பாதி அளவு சேர்த்துடலாம். அப்போ தான் வந்து இது கட்டி போடாமல் நல்லா இந்த ஈவனாக அதில் வந்து மிக்ஸ் ஆகும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி கையாலே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து போண்டா போடணுமோ அது மாதிரி குட்டி பால் ஷேப்புக்கு எடுத்து எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதை வந்து மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அது வந்து டார்க் ஆகிடும், உள்ளே வேகாது. இது மாதிரி மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி அப்போ அது வந்து டார்க் கலர் வெல்லம் சேர்த்ததால் நல்லா இது வந்து நல்லா ப்ரௌன் கலர் இல்லாமல் டார்க்காக தெரியுது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரவை சேர்த்ததால் கிறிஸ்பியாகவும் இருந்தது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒன்று. இது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.